ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாகனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சு முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேப்பர் வேல்யூவேஷனில் ஒரு அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் வந்து ஆல் ஓவராக வந்து டென்த்துக்கானது முடிஞ்சிச்சு. டுவெல்த்துக்கு வந்து ஆன் கோயிங்னு சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 20% வந்து நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 90 இல்லை 95 இல்லை 100 கூட முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்துட்டு வந்தால் கிட்டத்தட்ட வந்து முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கான வந்து ஆன்லைனில் வந்து அந்த மார்க்ஸை வந்து அந்த கண்டக்ட் பண்ணுறது வந்து ஒரு 3-4 நாள் ஆகும். அந்தந்த பேப்பர் வந்து பண்டில் பண்டிலாக கட்டி அந்த மார்க் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஆர்டர் வைஸ் எக்ஸாம் நம்பர் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்கில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டில் நார்மல் அந்த டிஎன் வெப்சைட் ஒன்று இருக்குல்ல, டிஎன் ரிசல்ட்டு வெப்சைட், அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மார்க்கில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ரிசல்ட்டோ அன்றைக்கானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock 10 o'clock மேலே அதை அன்லாக் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையோ உங்களுடைய எக்ஸாமினேஷன் நம்பரையும் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து காமிக்கும், ஓகேங்களா? அதுக்கான ப்ரொசீஜர் வந்து 4 நாள் இல்லை 5 நாள் ஆகும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆல் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதினாங்களோ கிட்டத்தட்ட 7 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து அன்றைக்கானது ரிசல்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கும், ஓகேங்களா? டென்த்துக்கு வந்து ஆல் ஓவராக கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, உனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறது லேப்டாப் அண்ட் சைக்கிள் நியூஸ் போடுங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வீடியோவை போடுறேன், அது வந்து வெயிட் பண்ணுங்கள். மற்றபடிக்கு பேப்பர் வேல்யூவேஷனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு சில மாற்றம் வந்து ஏற்படும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பேப்பர் கரெக்ஷனில் வந்து இன்றைக்கி வந்து அந்த போனஸ் மார்க்கு அதை பற்றி வந்து ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பள்ளிக்கல்வித்துறை. அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.